الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو ردوه إلى الرسول وإلى أولي الأمر منهم لعلمه الذين يستنبطونه منهم ولولا فضل الله عليكم ورحمته لتبعتم الشيطان إلا قليلا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நர்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இந்த அவையில் குழுமியிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நாட்டினுடைய மூத்த உலமா பெருமக்கள், மரியாதைக்குரிய சமுதாய பிரமுகர்கள், ஆய்வாளர்கள், சான்றோர்கள், அரசியல் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்கள், அரங்கம் முழுக்க வீற்றிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மார்க்க அறிஞர்கள், உமராக்கள், அவையின் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கடைசியாக பேசுகிறேன் என்கிற அடிப்படையில் ஏறத்தாழ 1:30 மணிக்கு என்னுடைய பேச்சு தொடங்கியிருக்கிறது. எப்போ முடிப்பார் என்று நீங்கள் கேள்வி கேட்கும் சந்தர்ப்பம் வருகிற போது இன்ஷா அல்லாஹ் முடித்து விடுவேன். எனக்கு முன்னாலே இந்த அரங்கத்தில் நிறைய பேசினார்கள். நான் இந்த நாட்டை பற்றி, இந்த நாட்டின் பூர்வீகம் பற்றி, வரலாறு பற்றி, இங்கே இருக்கிற கொள்கை கோட்பாடுகள் பற்றி எல்லாம் நிறைய தெரிந்து கொள்ள நல்லதொரு வாய்ப்பு கிடைத்தது. குறிப்பாக உஸ்தாத் அப்துல் நாசர் சாஹிப் அவர்கள் இருந்தால ஒரு PhD டாக்டரேட்டில் தீசிஸ் சப்மிட் பண்ணுற மாதிரி ஆய்வறிக்கை சமர்ப்பிப்பது போல அவர்களுடைய பேச்சு அமைந்திருந்தது. ஜஸாகுல்லாஹு அஹ்ஸன் ஜஸா. இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் குறித்தெல்லாம், டாருல் ஃபத்வா உருவாகுவதற்கான காரண காரியங்களை குறித்தெல்லாம் இங்கே நிறைய பேசப்பட்டதில் இருந்து நானாக ஒரு மாதிரி சில விஷயங்களை யூகித்து கொள்ளுகிறேன். இங்கே மதுகபை அகீதாவை தூக்கி பிடித்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் இந்த நாட்டின் உலமாக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு இங்கே தெரிகிறது. இலங்கையில் மாத்திரமல்ல, அகில உலக அளவிலேயும் உயர்த்தி பிடிக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கு 4 மதுகபுகள், குறிப்பாக இந்த நாட்டில் ஷாஃபி மதுகப். மதுகபுகள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்தவர்களால் ஏற்பட்ட குழப்பங்களும் நாம் பட்ட ரணங்களும் நமக்கு இன்னும் ஆறவில்லை.
எதற்கு மதுகபுகள் என்று கேட்டுத்தான் துவங்கினார்கள். தங்கள் அடிக்கடி சொல்வது உண்டு, நாலு எதற்கு என்று வந்தவன் இன்றைக்கு 40 இயக்கமாக நிற்கிறார். முந்தானேத்து ஒரு இயக்கம் துவங்கப்பட்டிருக்கிறது, விரைவில் நீக்கப்பட்டவர்களால் மீண்டும் ஒரு புதிய இயக்கம் காணப்படலாம் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இவர்களெல்லாம் துவக்கத்தில் என்ன சொல்லி வந்தார்கள் தெரியுமா? மதுகபுகள் எதற்கு, இமாம்கள் எதற்கு என்கிற கேள்வியோடு வந்தவர்கள் தான் கடைசியில் அது ஒரு 5வது மதுகபாகி, 5வது மதுகபாகி தனி நபர் வழிபாடாக மாறிவிட்டது. நான் உங்கள் நாட்டை அல்ல, முதலில் எங்கள் நாட்டை பேசுகிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான்னு எங்கள் நாட்டில் உள்ள முஸ்லீம்கிட்ட அந்த பையன்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டான். அல்லாஹ் சொன்னதா அண்ணே சொல்லிட்டாருன்னா நம்புவான். உங்களுக்கு புரிகிறதா? அல்லாஹ் சொல்லுவது குர்ஆன் அல்ல, அல்லாஹ் சொல்லுவதாக அண்ணன் சொல்ல வேண்டும். அப்புறம் இப்ப சமீபத்தில் அந்த சகோதரரை கண்டுபிடிச்சு, எப்பா எல்லாமே அல்லாஹ் சொன்னா கூட நம்ப மாட்டீங்களே, அண்ணன் சொல்லணுமே, அண்ணன் என்ன ஆனது அப்படின்னா, மெதுவா இப்போ அண்ணன் கொஞ்சம் மென்னையா போனதுனால கை செய்வதறியாமல் நிற்கிறான். அவனுக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. பழைய மதுகபுகளின் பக்கம் வர மனம் முரண்படுகிறது. போனா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்களே, எங்கேயாவது முன்னேறி போலான்னாலும் வழி இல்லை. ஒரு மாதிரியாக ஒரு பெரிய சமூகத்தை நடுத்தருவில் நிற்க வைத்து விட்டார்கள். அவர்கள் மதுகபிலும் இன்றைக்கு இல்லை, அல்லது போன பாதையிலேயும் தெளிவாக இல்லை. என பாதையை கையில் எடுத்தவர்களே தவறி போய்விட்டதால், யாராவது அடிமட்டத்திலே இருப்பவர்கள் கொஞ்சம் அப்படி இப்படி ஆகிவிட்டால் அவர்களை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு நாம் தொடரலாம். இங்க யார் துவக்கினார்களோ, யார் தலைமை ஏற்றார்களோ, யார் வித்தாய் விதையாய் வேறாய் இருந்தார்களோ அவர்களே அடிபட்டு விட்டதால் காயம் ரொம்ப பழுதடைந்து விட்டது, ஒன்றும் செய்ய முடியவில்லை. நடுத்தருவில் இன்றைக்கு ஒரு பெரிய சமூகம் நிற்கிறது. அதனால் தான் அவர்களை பார்த்து நாம் சொல்லுகிறோம், ஒரு 1000 வருஷங்களாக ஒரு பாரம்பரியம் நமக்கு இருக்கிறது அல்லவா, அந்த பாரம்பரியத்திலிருந்து வெளியே போகாதீர்கள். வெளியே போனவன் எல்லாம் வேடிக்கை காட்டுகிறேன் என்று கூட்டிக் கொண்டு போய் உன்னை வெட்ட வெளியில நிக்க வைத்து விட்டான், நீ எதுவும் காண முடியவில்லை. நேற்றைக்கு இங்க இதே கொழும்புல பெரிய பள்ளிவாசலில் மகரிபுக்கு பின்னாலே பேசுகிற போது நான் அரபிக்கல்லூரி மாணவர்களிடம் சொன்னேன், நம்முடைய பாரம்பரியத்தை எந்த காலத்திலையும் விட முடியாது. அந்த அடிப்படையில் இந்த நாட்டினுடைய ஷாஃபி மதுகப் என்கிற பாரம்பரியத்தை நீங்கள் விடக்கூடாது, விட முடியாது அல்ல, அதற்கான ஒரு போராட்டம் இருக்குமானால் அதை முன்னெடுக்க வேண்டிய முதல் பொறுப்பு வரமாக்களுக்கு உண்டு. இதிலே சமரசம் செய்யலாம் என்று நிறைய ஆசைப்படுகிறார்கள். எங்கள் நாட்டிலும் கூட அப்படி உண்டு, சரி உடு அவனை உண்டு, அவனை உண்டு, இவனை உண்டு, அவன் சொல்றத சில நேரம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று போனவர்கள் கடைசியில பரிதாபமாகி நிற்கிறார்கள். அந்த ஒரு சூழ்நிலை மதுகபை பின்பற்றுபவர்களுக்கு வராது. மதுகபுகள் இயக்கங்கள் அல்ல, மதுகபுகள் ஏதோ தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட அடையாள அரசியல் கிடையாது. நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், எல்லாரும் இதுல மெம்பர் ஆகுங்க, நாம் மட்டும் இதை இப்படி செய்தால், நாம் மட்டும் இப்படி செய், இப்படி எல்லாம் அவங்க யாரையும் கூவி கூவி அழைக்கவில்லை. அபூ ஹனீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு தானாக திரண்டது கூட்டம், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு தானாக திரண்டது கூட்டம், 4 இமாம்களும் அப்படித்தான். தங்களை அவர்கள் அடையாளப்படுத்தவில்லை, என் சொல்லை ஏற்றுக்கொண்டு வாழுங்கள் என்று எவர்களையும் சொல்லவில்லை. எனவே இயக்கங்கள் நடத்துபவர்கள், அரசியல் நடத்துபவர்கள், அடையாளங்களுக்காக அமைப்புகளை தொடங்குபவர்கள் எல்லாரும் யோசிக்க வேண்டும், உங்களை போல் தெருவில் வருவோர் போவோரை எல்லாம் இமாம்கள் கூவி அழைத்து கூப்பிடவில்லை. அவர்கள் காலமானதற்கு பிறகும் கூட
பலகோடி மக்களை அவர்களை துயர்பவர்களாய் ஆக்கி வைத்தது ரப்புல் ஆலமீன். இது மதுகபுகளின் கபூலியத்திற்கு அடையாளம், கபூலியத்திற்கு அடையாளம். எங்க கண்ணுக்கு முன்னாடி நீ ஆரம்பிச்சு கண்ணுக்கு முன்னாடி நீ சரிஞ்சிட்டிய. ஏதோ பீச் மணல்ல வீடு கட்டின மாதிரி பையன் நல்லாவே கட்டிட்டு இருந்தான், அருமையா இருக்கு, இந்த பக்கம் வாசல் அந்த பக்கம் வாசல் எல்லாம் வந்து ஒரு நிமிஷத்துல உதைபட்டு போய்விட்டது. ஒரு அலை வந்து அடித்து விட்டு போய்விட்டது. அல்லாஹு அக்பர். மதுஹபுகளுடைய கிதாபுகளில் ஆபாசம், இதுதான் டைட்டில். அவர்கள் உள்ளே வருகிற போது ஏறத்தாழ ஒரு 20-25 வருஷத்திற்கு முன்னால், 90களின் துவக்கத்தில், மதுஹபுகளின் கிதாபுகளில் ஆபாசம் என்று சொல்லி வந்தவர்களின் இன்றைய முகவரியே ஆபாசம். எந்த விரிவுகளுக்கும் போக வேண்டாம். அல்லாஹ்வின் ஏற்பாடு. ஆன்மீகத்தில் கரை கண்ட இமாம்களை எல்லாம் நீ கரை படிய வைத்த போது இறைவன் நீக்க முடியாத கரையாய், ஆற்ற முடியாத வடுவாய், ரணமாய் இன்றைக்கு ஆக்கி வைத்து விட்டார். என்னென்னமோ பேசினார்கள். ஃபிக்ஹ் கிதாபுகளில் அப்படி, உம்தாவிலே அப்படி, ஆனாவிலே இப்படி, இது மோசம் அது மோசம். ஏறத்தால இதுவரை அவர்கள் எத்தனை மேடைகளில் எவ்வளவு ஆபாசங்களை பேசினார்களோ அது மேடை ஆபாசங்களாகவே இருந்தது. இன்ற நிலைமை ஆடியோ ஆபாசங்கள், வீடியோ ஆபாசங்கள் இன்னமும் வெளிவரும் என்கிற அச்சுறுத்தல்கள். நான் விரிவாக எதையும் சொல்ல முடியாது. சில ஆபாச ஆடியாக்கள் அவ்வளவு மோசமாக இருக்கிறது. எங்கள் நாட்டில் ஒரு மௌலவி சொன்னார், ஹசரத் இந்த குடும்ப பஞ்சாயத்தெல்லாம் வரும்போது கணவனுக்கு கொஞ்சம் ஆண்மை சக்தி குறைபாடு என்று யாராவது கணவனை கூட்டி வந்தால் இந்த ஆடியோவை கொடுத்துருக்க போதும். அல்லாஹு அக்பர். மதுகபு கிதாபுகளில் ஆபாசத்தை சொல்லி இமாம்களை அசிங்கப்படுத்த நினைப்பவர்கள் இப்ப மட்டுமல்ல எல்லா காலத்திலும் இவர்கள் அசிங்கப்பட்டு நிற்கிறார்கள், நிற்பார்கள். அதனால் நாம் பெற்ற பெரும் பாக்கியம் நம்முடைய ஐமாக்களும், நாம் சார்ந்திருக்கிற மதாஹிபுகளும், நாம் இன்றைக்கு வரை கையில வைத்திருக்கிற இந்த சட்டங்களும், நம்முடைய மதுஹபுகள் ஏதோ ஒரு 50-100 வருடங்களுக்கானது அல்ல. முன்னாலே நாசர் மௌலவி அவர்கள் பேசுகிற போது சொன்னது போல ஒரு 12 நூற்றாண்டுகள் இந்த நாட்டிலே மதுஹபுக்கு இருக்கிறது என்று சொன்னார்களே. நேத்து வந்தவன் முந்தா நேத்து வந்தவனையோ ஒரு 100 பேரையோ ஒரு 500 பேரையோ நீங்கள் முட்டாள்கள் என்று சொன்னால் கூட யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் யாரை 1000 வருஷத்து முஸ்லிம்கள் அத்தனை பேரையும் முட்டாள்கள் என்று சொன்னால் சொன்னவனுடைய புத்தி சுவாதீனத்தை கொஞ்சம் நாம் பரிசோதிக்க வேண்டும். ஒரு நல்ல சைக்கார்டிஸ்ட். காரணம் என்ன? என்னை சொல், ஒரு 10 பேரை சொல், ஒரு 100 பேரை சொல், ஆனால் நீ என்ன சொல்லுகிறாய்? வாழ்ந்து முடித்த 1000 பேரும் வழிகேடு என்கிறாய். நான் மதுகபு மறுப்பாளர்களை அடையாளப்படுத்தி அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கிற கோணத்திலே மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கிறேன். முடிந்தால் என் உரையில் நேரம் இடம் தருமானால் ஃபத்வாக்கள் குறித்த சில செய்திகளையும் நான் சொல்ல வேண்டும். ஒரு 1000 பேரை முட்டாள்கள் என்று சொல்லுகிறார். சில பேர் எல்லாம் இப்ப இந்த 4 மதுகபும் வானா, 4 இமாம்களும் வானான்னு சொல்லிட்டு இதுவே போதும் அதுவே போதும் எல்லாம் சொல்லிட்டு வெளியே போனவனுடைய பெரிய கண்டுபிடிப்பு என்னன்னா அவங்க வாப்பா வழிகேட்டில் இருக்காருன்னு கண்டுபிடிச்சான். அவன் சொல்லிட்டான வீட்டில் நீங்கெல்லாம் வழிகேட்டில் இருக்கீங்க. அவர் அப்படி பார்க்கிறார், நான் ரைட்டா இருந்ததுனால தண்டா நீ பிறந்த. அவர் சரியான வழியில், அவர் இல்லைன்னா இவன் பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவன் சொல்றான், அவரு நீர் வாழ்லு, நீர் வாழ்லத்து யாரு அம்மா உமாவை சொல்றான். அவர் வழிகேட்டில் போயிருச்சான், இது வழிகேட்டில் போட்டிருச்சான். சொந்த சகோதரி வீட்டுக்கு போறதில்லை. ஏன் போறதில்லை? அவங்க கொஞ்சம் இந்த மதுகு இதில் எல்லாம் இதாக இருக்கிறாங்க. அது நாம இப்போ ஒரு தூய இஸ்லாத்தில் வந்திருக்கிறதுனால அங்கே போறதில்லை. எங்க சகோதரி வீட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு பேர் தூய இஸ்லாம், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கூட பிறந்த சகோதரி வீட்டுக்கு போகா, நம்ம என்னமோ இவ்வளவு நாளும் அழுக்கான இஸ்லாமை போட்டு பின்பற்றிட்டு இருக்கிற மாதிரி
ரொம்ப வேகமாக வந்தார்கள். வர்றப்போ நபி வழியில் நம் தொழுகை சமுதாயமே பார்த்துச்சு, இவ்வளவு நாள் நம்ம சைத்தா வழியில் தொழுது. அப்பா நபி வழியில் நம் தொழுகை, பின்ன வேற யாரு வழியில தொழுதாங்க? இல்ல அபோனிபாய் மாமோ, ஷாபி மாமோ, இவங்கெல்லாம் நபி வழி அல்லாம வேற ஏதாவது வழியா? அல்லாமா அஹமது ஷாக்கிர் அலைஹிர் ரஹ்மா, ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய மேதை, அவர்கள் எழுதுகிறார்கள், அவர்கள் கொஞ்சம் தக்லீது விஷயமாக, உலமாக்கள் தக்லீது செய்வது சம்பந்தமாக மாற்று கருத்துடையவர்களாக இருந்தவர்கள். ஆனாலும் ஒருவரை எழுதுகிறார்கள், இமாம் ஷாஃபியை உலமாக்கள் யுக்திதாக செய்வதாக இருந்தால் நான் கொஞ்சம் ஏத்துக்கிறேன். வானான்னு சொல்றான்னு சொல்றது ஏன்? முகத்திமா இபுனுல் கையுமினுடைய, இபுனுல் கையுமில் ஜௌசியினுடைய முகத்திமாக்களை எல்லாம் நீங்கள் வாசித்தால் தெரியும். இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலைஹியை மிஸ்ர் தேசத்திலும் டோட்டல் அரபுலகத்திலையும் அவர்களை பின்பற்றிய பெரும்பாலான பேர் அவர்களுடைய காலத்திலும் அவர்களுக்கு கொஞ்சம் பின்னாலும் மிக அதிகமாக மார்க்க அறிஞர்கள் உலமாக்கள். முன்னால் வந்த இமாம்கள் எல்லாம் அழித்து போய் விடுவார்களோ என்று எண்ணத்தக்க அளவுக்கு இமாம் ஷாஃபியை தூக்கி வைத்துக் கொண்டாடியது மிஸ்ர் தேசம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேர் துவாவே செஞ்சிட்டாங்க, யாரில் ஷாஃபி மாம மௌத்தாக்கீர். சில பேர் ஏன் மௌத்தாக்கீர் தெரியுமா? அவங்க வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி வாழ்ந்த நிறைய மாலிக்கி மதுகபனுடைய மாலிக்கி மாமினுடைய புகழெல்லாம் கொஞ்சம் மங்கற மாதிரி தெரியுதுன்னு சில பேர் அப்படி. குறிப்பாக நமக்குள்ளே அலசி கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அது. வரலாற்றில் அப்படி ஒரு பதிவு இருக்கிறது. அல்லாமா மாலிக் இமாமினுடைய மதுகபினுடைய முக்கியமான உலமாக்களில் ஒருவர் அஷ்ஹப் அல் இமாம் அஷ்ஹப் இப்னு அப்துல் அசீஸ் அல்லாஹும்மா அமீதி ஷாஃபிஈ ஹத்தா லா யந்தரிஸ் இல்மு மாலிக். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியினுடைய பெயரும் புகழும் கல்வி வளமும் குறையாமல் இருக்கணும்னா இப்போ இருக்கிற இமாம் ஷாஃபி மௌத்தா போயிடணும் என்று துவா செய்தார்கள். ஏன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட ஒரு கட்டத்தில் மேடையில் மக்களிடத்தில் அதை சொல்லி இருக்கிறார்கள், தமன்னா ரிஜாலுன் அன் அமூத வயின் அமுத் ஃபதல்க தரீக்குன் வலஸ்து பிஹா பிஅவஹதி. சில பேர் நான் மௌத்தா போகணும்னு ஆசைப்படுறாங்க, இமாம் ஷாஃபி சொன்னது. சில பேர் தமன்னா ரிஜாலுன் நமூத், சில பேர் நான் மௌத்தா போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஒருவேளை நான் மௌத்தா போனாலும் அந்த பாதை என்னமோ நான் தனியாக போகிற பாதை இல்லை, என்ன மௌத்தாக்கணும்னு கேட்டவரும் அந்த வழியாக தான் வரணும் இல்லையா? தமன்னா ஒரு கட்டத்தில் இந்த பைத்து வந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதாக ஷாஃபி இமாமினுடைய திவான்களிலே பதிவாக இருந்தாலும் இம்ரவுல் கைஸுக்கும் அவருக்கு ஆப்போசிட்டாக இருந்த ஒரு கவிஞருக்கும் அந்த நேரத்தில் நடந்து உரையாடலாம். அப்ப சொல்லப்பட்ட பிரபலமான பைத்து இது தமன்னா ரிஜாலும் நன்ன மூத்த வயின் நமுத்துக்கிறது. அதை இமாம் ஷாஃபிட்ட வந்து யாரோ சொன்னாங்களாம், அஷ்ஹப் நீங்க மௌத்தா போகணும்னு துவா செய்யறாரு அப்படின்னு சொன்ன உடனே இமாம் சொன்னாங்களாம், தமன்னா ரிஜாலும் நன்ன மூத்த வலன்னும். எவ்வளவு தூரம் புகழின் உச்சிக்கு ஒரு மேதையின் கல்வி வளம் போயிருந்தால் அவர் மௌத்தானால் நல்லது என்று மாற்றுக் கருத்துடையவர்கள் யோசித்திருப்பார்கள். உலகத்திலே தன்னிகர் இல்லாத ஹிஜாஸ் பெருவழியின் பெரிய ஆலிம் அல்லாமா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மதுஹபின் வழியிலே நின்று வாழுகிற நற்பாக்கியத்தை பெற்றிருக்கிற யாராக இருந்தாலும் அதை தவறு என்று கருதி வெளியே போனவர்களின் அசிங்கத்தை பார்த்தாவது மீண்டும் இந்த மதுஹபின் பிடிமானத்திற்குள்ளே நீங்கள் வாருங்கள், இதனுடைய கட்டுக்கோப்புக்குள்ளே வந்தாக வேண்டும். வெளியே போய் அவங்க காஃபிரு இவங்க முஷ்ரிக்கு அவங்கெல்லாம் வழிகேடு இவன்லாம் விவரம் இல்லாதவன் எல்லாம் போய் கடைசியில் அவன் மட்டும்தான் நிற்கிறான். கொஞ்சம் பேர் நாங்கள் மாத்திரம் தெளிவோடு இருக்கிறோம். என்ன தெளிவுன்னு நமக்கு தெரியலை, ஒட்டு உம்மத்துக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் தெளியுது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளியுது. எங்க மௌலவி ஒருத்தர்கிட்ட தொழுதுட்டு பள்ளிவாசலேருந்து அவர் வெளியே வரும்போது அவர்கிட்ட ஓதன பையன் அலிஃபு பாத்தாவெல்லாம் ஓதன பையன், இன்னைக்கு எங்கெங்கேயோ அடிச்சு சுனாமி எல்லாம் என்னென்னமோ ஆகி அவன் கடைசியில் அங்கே கூடாரத்தில் இருக்கிறான். அந்த கூடாரத்தில் அவன் வந்து அசரத்த சந்தாம் அலிக்கும் உஸ்தாத் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அலிபாவெல்லாம் உங்கள்கிட்ட தான் ஓதனு
நீங்க எனக்கு ரொம்ப உதவி கொடுத்தீங்க, எனக்கு பிரியமான உஸ்தாது நீங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாம் சொல்ல அப்படியா அப்படியா சந்தோஷம் சந்தோஷம். ஒரே ஒரு வருத்தம், என்ன வருத்தம், இல்ல நீங்க நரகத்துக்கு போறதை நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு. அவரு அதிர்ச்சியாயி என்ன அந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டியா, அதுல நான் நரகத்துக்கு போறது கன்ஃபார்மா அப்படின்னு. ஆமா, நீங்க நரகத்துக்கு முடிவே பண்ணிட்டான், இவன் சொர்க்கத்துக்கு இவங்க மட்டும்தான் போக முடியும். யாரு, 1000 வருஷமா இந்த உம்மத்து இருக்கு இல்லையா, 4 மதுகபுகளில் 4 அகீதாக்கள், இந்த இந்த யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. நம்ம எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல கூட இல்லை, கன்ஃபார்ம் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இப்ப யாருன்னா இந்த இந்த வந்து ஒரு கூட்டம் மாத்திரம் இருக்கு இல்லையா, தூய வழியில் அதாவது நபி வழியில் தொழுதவர்கள், இவன் மட்டும்தான் டோக்கன் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்து வாங்கிட்டான் ஆல்ரெடி. என்னன்னா இன்னிமே நகலில் ஜன்னா, நாங்கள்லாம் நேரம் அங்க போறவங்க, மத்தவங்க எல்லாருமே நரகம். எங்களை யோசிக்க வேண்டும், ஒரு பெரிய உம்மத்தில் பெரும்பகுதியை நரகத்திற்கு போக சொல்லிவிட்டு, ஒரு பெரும்பகுதியை காஃபிர் என்று சொல்லிவிட்டு, மதுகபுகளை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரையும் தரம் தாழ்த்தி விட்டு போனவர்களினுடைய நிகழ்காலம் ஒன்று போதும், வேறு எந்த படிப்பினைகளுக்குள்ளேயும் நாம் போக வேண்டியதில்லை. எனவே உங்களுடைய சட்டம் சொல்லுவதாக இருந்தாலும், நீங்கள் ஃபத்வா கொடுப்பதாக இருந்தாலும், சொந்த வாழ்க்கையில நீங்களும் உங்கள் குடும்பமும் பின்பற்றுவதாக இருந்தாலும், நாம் மதுகவை சார்ந்தே இருக்கிறோம். அந்த வகையில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யாத்தளித்த, அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த சட்டங்கள், அந்த உசூலுகளின் வழியாகவே இந்த இலங்கை நாட்டினுடைய பயணம் அமையப்பெற வேண்டும் என்பதற்குத்தான் இது எல்லாம். எல்லார்ட்டையும் போய் சட்டம் கேட்கக்கூடாது. முதல்ல யார் மதுகபுகளின் சட்டங்களில் தீர்ப்பு சொல்லுகிறார்களோ அவர்களிடம்தான் ஃபத்வாக்க கேட்கணும். முதல்ல எல்லாத்துலையும் கேட்கறதல்ல, கண்டபடி உளர்றவங்க கண்ட பக்கம் கேட்கறவங்கள பார்த்து தானே குரான்ல வந்தது, கண்ட பக்கம் போய் கண்டதும் பேசாம விஷயஞானம் உள்ளவங்கள்ட்ட உளுள் அமர்கள்ட்ட போய் நீங்க கேட்டிருந்தா, லாலிமகுல்லதீனகும் ஆய்வு செய்து அதில இருந்து விஷயங்களை எடுப்பவர்கள் அவர்கள் அறிந்திருப்பார்கள் அல்லவா என்றெல்லாம் குர்ஆன் ஆரம்பத்தில் வழிகாட்டியது. எதற்குன்னா கேட்பது கூட கண்டவர்களிடம் போய் கேட்க கூடாது. அந்த அடிப்படையில் நாடி வரக்கூடியவர்களுக்கு சரியான ஃபத்வாக்களை தருகிற பொறுப்பு நிச்சயமாக உலமாக்களுக்கு உண்டு. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரை ஃபத்வாக்களை அவர்களிடம் கேட்டார்கள், சஹாபாக்களிடம் பின்னாலே கேட்டார்கள், ஃபுகஹாக்களிடம் கேட்டார்கள், இப்படியே வந்து 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 இன்றைக்கு உலமாக்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் என்ன ஃபத்வாவை தருவீர்கள், நீங்கள் 7 ஆண்டு காலம் 9 ஆண்டு காலம் நீங்கள் ஓதிய உசூலுகளை அடிப்படையாக கொண்ட இந்த மதுகபுகளில் இமாம்கள் எந்த உசூலுகளை சொல்லிக் கொடுத்தார்களோ அதில இருந்து அவன் கேட்கிறான். சில நேரங்களில் அவங்க அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு தேவையானது என்னவோ அதை எழுதி வச்சுட்டு போனாங்க. இன்னைக்கு உள்ளவங்களுக்கு இன்னைக்கெல்லாம் என்னென்ன நடக்குது, அதுக்கு இன்னைக்கு உள்ளவங்களுக்கும் அவர்கள் ஏற்படுத்திய உசூலுகள் பொருந்தும். அவங்க வெறும் சட்டம் எழுதல, இப்படி இருந்தா கூடாது அப்படி இருந்தா கூடும் அதை எழுதல, எப்படி இருந்தால் கூடும் அதை எழுதுனாங்க, எப்படி இருந்தால் கூடாது அதை எழுதுனாங்க. அந்த ஒரு தலைப்பு போதும், ஷாஃபி மதுஹபினுடைய உசூல் போதும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்த உலகத்திலே முதன் முதலில் எழுத்து வடிவில் உசூலில் ஃபிக்ஹை எழுதியவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதுக்கு முன்னாடி இல்லை, மலிக் இமாமின் காலத்திலும் இமாம் அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காலத்திலும் என்னதற்கு முந்தைய காலங்களிலும் கூட எழுத்து வடிவத்தில் உசூலுல் ஃபிக்ஹ் தத்வீனாகவில்லை என்பதுதான் முஅத்தபராக உலமாக்களுடைய கருத்து. அப்ப அவர்கள் எழுதி வைத்த உசூல் இருக்கிறது, இன்னமும் 1000 வருஷை தாண்டினாலும் அந்த உசூலை வைத்துக் கொண்டு கூடும் என்று சொல்லலாம், கூடாது என்று சொல்லலாம். இன்னைக்கு புதுசு புதுசா மசாயில் வருது, சொல்லிட்டு தான் இருக்காங்க உலமாக்கள், தெரியலன்னு சொல்லலையே. எத்தனை மசாலா வருது, என் நினைவில் இருக்கிறது, நான் போன தடவை நாவலப்பட்டியில் அதிர்த்தவர்களுடைய ஜாமியா இஸ்லாமியாவோட பட்டமளிப்பு விழாவில் பேசுகிற போது, உரமாக்களை பற்றி பேசுகிற போது சொன்னேன், இன்றைக்கு உள்ள புதுசு புதுசாக உள்ள மசாலா. ஒரு ஆள் வந்து கேட்குறார், ஃப்ளைட்டு மேலே ஏறும்போது நான் பேரை பார்த்தேன், இப்போ நான் நோன்பு வைக்கணுமா, ஷாபான் 1 இது ரம்தான் 1. அவர் வந்து கேட்டால், அவர் மௌலவி சொன்னார்,
இங்கே எங்கேயும் ஊருக்குள்ள பார்க்கலன்னாரு. இல்லை நான் ஃப்ளைட் ஏறும்போது பார்த்தேன். எதுக்கு சொல்கிறேன், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள உலமாக்களுக்கு இந்த மசாலாவே இல்லை. இப்படி ஒரு கேள்வியே வரல வராது. நல்ல வேலை அவங்களாம் முன்னாடியே மூத்தா போயிட்டாங்க. இன்னைக்கு எக்கச்சக்கமான கேள்வி நம்மள்ட்ட இல்லையா. அவன் மௌலவி என்ன சொல்லுவார், நீ பார்த்துட்டே இல்லை, ஆமாம் நீ நோம்பு வச்சுக்கோ. அப்போ எல்லாத்துக்கும் நாட்டுக்கெல்லாம் சொல்ல முடியாது. போ புதிது புதிதாக மொபைல் போனிலே குரான் ஓதப்படுகிறது, மொபைல் போனிலே திலாவத்தினுடைய ஆயத்து வருகிறது. சஜிதா திலாவத்து அதுல வருமானால் மொபைல்ல கேட்கிற குராத்துக்கு சஜிதா திலாவத்து செய்யணுமா அப்படின்னு இன்னைக்கு வந்து நம்மள்ட்ட மசாயில் கேட்கிறாங்கல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மௌலவிமார்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை, யாரும் கேட்கவே இல்லை, எந்த மொபைலும் இல்லை. இன்னைக்கு அதை தூக்கிட்டு கோ, இதுக்கு போகலாமா, ரெஸ்ட் ரூமுக்கு போகலாமா, அதை அங்கே வைக்கலாமா, இதை இங்கே வைக்கலாமா, இப்படியெல்லாம் நிறைய கேட்குறாங்களா இல்லையா. இந்த இந்த மசாயில்கள், இந்த ஃபத்வாக்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. அறிவியல் வளர வளர கேள்விகள் வளருகிறது, நிறைய ஃபத்வாக்களின் தேவை வருகிறது. ஃபத்வாக்கள் தேவை வருகிற போது என்ன நவீனமா கேட்டாலும் கவனமா இருங்க, மதுகபுகளில் அதற்கு விடை உண்டு. இல்லைன்னு சொல்லிட்டு மதுகபில் இருந்து வெளியே இது வரைக்கும் யாரும் போகல. ஹனஃபியும் போகல, ஷாஃபியும் போக, ஹம்பலியும் போகல, மாலிக்கியும் போகல. உசூல்களை உருவாக்கி கொடுத்தார்கள். இருக்குது டெஸ்ட் டியூப் பேபி பத்தி இன்னைக்கு கேக்குறாங்க. டெஸ்ட் டியூப் பேபி, கணவனும் மனைவியும் நேரடியாக இணைந்து கருத்தரிக்காமல் கருவிகள் வழியாக கருத்தரிக்கிற முறை. இன்னைக்கு அந்த முறையில குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்கறாங்க இல்லையா. இந்த கேள்வியும் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த உலமாக்கள்கிட்ட இல்லை. இந்த 10 ரூபாய் இன்னைக்கு நம்மள்ட்ட தான் இருக்குது, டெஸ்ட் டியூப் பேபி. ஆனால் மதுகபுகளில் அதற்கு பதில் இருக்கிறது. அன்னைக்கு நாம படிக்கிறப்போ சில மசாயெல்லாம் பார்த்துட்டு ஷபி மதுகபில் அனுப்பி இப்படி எல்லாமா இருக்குதுன்னு நினைப்போம். இன்னைக்கு அதெல்லாம் ஒவ்வொன்றா பிராக்டிக்கலா வந்துட்டு இருக்கு. இப்படி எல்லாமா நடக்குது, இப்படி எல்லாமா நடக்குது என்பதெல்லாம் பிராக்டிக்கலாக வந்து கொண்டிருக்கிறது. நிறைய மசாயில்கள், ஒவ்வொருத்தரும் வந்து ஃபத்வாவுக்கு கேள்வி கேட்கறப்ப தான் நமக்கே தெரியும், ஓ இப்படியும் கூட கேள்வி இருக்குதா. ஆமா, அஜர்த்துமார்களுக்கு நிறைய இடைஞ்சல். அப்படி எங்க ஊர்ல ஒரு மௌலவி சொன்னார், ஒருத்த வந்து கேள்வி கேட்டிருக்கான், சமி அல்லாஹ் உலிமன் ஹமீதா அப்படின்னு சத்தம் வந்துருச்சு. ஆனா இமாம் ஒரு கூட தான் இருக்கிறாரு. நான் இப்ப போறவன் தக்பீருன்னு எடுத்துக்கிட்டா கூணியட்டா. அவர் என்ன கேட்கிறார் தெரியுமா, சத்தத்தை ஃபாலோ பண்றதா ஆளை ஃபாலோ பண்றதா. மௌலவி பார்த்தாரு, இதுக்கு எங்க போய் இன்னைக்கு தாபத்தை அடி பத்துவாவெல்லாம் பார்த்து. அவர் ஏன் எந்திரிக்காம இருந்தாருன்னு தெரியல. சமையல்லா உணவுனா சவுண்டு மட்டும் வந்துருச்சு. சில நேரங்களில் பதில் கரெக்டா இல்லைன்னாலும் ஏதாவது ஒரு எதிர் கேள்வி கேட்டு விட்டு ஆளை அனுப்பிடுவார் அந்த மௌலவி. ஆமா, அவர் உடனே கேட்டாரு, எப்பா நீ சிக்னல்ல நிக்கிறப்போ ரெட் விழுகிறப்பவே போலீஸ்கார் போன்னு சொல்லிட்டா நீ என்ன செய்வ. சிக்னல்ல ரெட் தான் இருக்குது, போலீஸும் போங்கிறார், டிராஃபிக் போலீஸ். அப்ப போயிட வேண்டியதானே, போயிரு போ, இங்கிருந்து போ முதல்ல. சில நேரம் புதுசு புதுசாக நிறைய மசாயில்கள். முதல்ல இந்த ஃபத்வாக்களுக்கு எழுதி அனுப்புறாங்க பத்தியா, இந்த 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 மாதிரி கேள்விகள்லாம் முதல்ல அவனுக்கு எங்கிருந்து தான். ஒருத்தன் அஜிலிருந்து போன் பண்றான், நீங்களும் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க, அஜிலிருந்து போன் பண்றான், ஹஜ்ரத் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கேன், நான் சந்தோஷம், நான் மினால இருக்கிறேன், சந்தோஷம், இன்னைக்கு பிறகு 10, சந்தோஷம், ஜம்ரத்துல கல்லடிக்க வந்திருக்கேன், ஆ சரி, அந்த 7 கல் அடிப்புமா இல்லையா, ஆமா, அது அது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர், ஆமா ஆமா. இல்ல என் பக்கத்துல ஒரு சூடானி ஒருத்தர் உண்டு வில்ல வச்சு கல் அடிக்கிறாரு கூடுமா. இந்த உண்டு வில்லு இந்த நாட்டுல என்ன சொல்றாங்க, இந்த 2 கட்டை குறுக்க வச்சு முன்னாடி இப்படி நிக்கிற மாதிரி ஒரு படம் வந்துச்சு, அவன் போன் பண்ணி உண்டு வில்ல அடிச்சா கூடுமான்னு. கொஞ்ச நேரம் அலிம்சா மௌலவி யோசிச்சாரு, என்ன சொல்றதுன்னு தெரியல. உண்டு வில்ல கரெக்டா சைத்தான தான் அடிச்சாரு, ஆமா விடுவோம், அடிச்சுட்டு போட்டு விடுவோம்.
இல்ல அப்புறம் நீங்க பயான்ல என்னமோ கட்டை விரலுக்கும் கலிமா விரலுக்கும் இடையில இப்படி பிடித்து அப்படின்னு சொன்னீங்களே, அட விடு, ஒவ்வொரு கண்ணும் அடிக்கிறப்ப பிஸ்மில்லா எல்லாம் ஒவ்வொரு அடிக்கிட்டு விடு. புதிது புதிதாக மசாயில்கள் தோன்றுகிறது என்று சொல்லுகிறேன். நிறைய மசாயில்கள் போன தலைமுறையை சார்ந்த, சென்ற நூற்றாண்டை சார்ந்த ஆலிம்கள் உலமாக்கள் சந்திக்காத பல மசாயில்களை, கேள்விகளை, பதில்களை இன்றைக்கு நாம் சந்திக்கிறோம். ஆனால் எந்த காலத்திலையும் எனது மதுகபில் இதற்கு பதில் இல்லை என்று நாலு மதுகபை சார்ந்த எந்த ஒரு ஆலிமும் இதுவரை அப்படி நிற்கதியா நடுத்தருவில் நிக்கல, நிக்கவே இல்லை. இது ஒன்று போதும் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிற மதுகபுகளின் சத்தியத்தன்மைக்கு. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஷாஃபி மதுகபை பின்பற்றுகிற, ஒரு ஷாஃபி முஃப்தி, ஒரு ஷாஃபி மௌலவி, எங்களுடைய எந்த கிதாபில் இல்லை, மஹல்லில இல்லை, ஜம்மு ஜவாமியை பார்த்துட்டேன், இதை பார்த்துட்டேன், அதை பார்த்துட்டேன், நான் உவி மாமி எழுதலை, அவரு எழுதலை, இவர் எழுதலை, என்ன பண்றதுன்னு தெரியலை என்று ஒரு ஷாஃபி உலகத்தில் நடுத்தருவில் என்றைக்கும் நின்றதில்லை. ஆனால் இந்த மதுகபு வேண்டாம் என்று போன நீங்கள் நடுத்தருவில் நிற்கிறீர்கள், நடுத்தருவில் நிற்கிறான். அதுலேயும் அவனுக்கு வேற எதுவும் தெரியவும் செய்யாது. பாவம், நம்மள்ட எக்கச்சக்கமான கேள்வி எல்லாம் கேட்பான், திரும்ப ஒரே ஒரு கேள்வி கேட்டணும் வைங்களேன், ஏதாவது ஒரு கேள்வி. அப்படியா கேட்குறீங்க, அந்த கொஞ்சறிங்க அப்படின்னா, ஹலோ ஆ தலைமை அலுவலகமா, ஆ இப்படி கேட்குறாரு எங்கள் ஊரில் உள்ள மௌலவி அப்படிமா. நேற்றைக்கு பேசுகிறப்ப சொன்னேன் இங்கே பெரிய பள்ளி வாசலில், நாட்டில் சில பேர் கேள்வி மட்டும் வச்சுட்டு சுற்றுறான், அதன் பாக்கெட்டில் எப்பவும் 10 கேள்வி இருக்கு, அவனுக்கும் அதுக்கு பதில் தெரியாது. ஆமாம், வெறும் கேள்வி மட்டும் இருக்கு. மெதுவாக வந்து பக்கத்தில் ஆரம்பிப்பான், இப்படி எரிஞ்சு தெரியுமா, அப்படி எரிஞ்சு தெரியுமா. யாரோ ஒருத்தர் வந்து உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பற்றி சொன்னாங்கல்ல, எவனோ ஒருத்தன், ஒரு பெரிய சஹாபி தாபிஈ, பெயர் பட்டென்று நினைவில் வரவில்லை, உமர் ரதியல்லாஹு அன்ஹு பத்ருக்கு வரல தெரியுமில்ல, உமர் ரதியல்லாஹு அன்ஹு பையத்து ரிதுவான்ல இல்ல தெரியுமில்ல, இப்படி வரிசையா சொல்லிட்டேன். நீ போயிரு இங்கிருந்து, நீ அவங்க ஏன் வரலங்கிறதும் உனக்கு தெரியுமில்ல, பின்ன ஏன் வந்து அவரு அது வரல இல்லை இது வரல இல்லை. நம்ம பசங்கள்கிட்ட சில பேர்த்துட்டு எல்லாம் ஒரு 10 கேள்வியை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கானுங்க, அவன் அப்படியே பஜார்ல அதை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பான், எங்கேயாவது 4 பேர் கிடைச்சா போதும் பக்கத்துல வந்து நின்றுக்குவான். அல் குர்ஆன்ல 53-84 இப்படி வருது தெரியுமா, 24-34 இப்படி வருது தெரியுமா, 24 என்ன சூரானோ உனக்கு தெரியாது, அல் குர்ஆன்ல 24-34 இப்படி, இதே பைபிள்ல வந்து இந்த நம்பர்லாம் சொல்லுவாங்க. பைபிளில் இந்த கிறிஸ்தவர்கள் வந்து சகோதரர்கள் அவங்க மத இது சொல்லும்போது மத்தேயுல அதில் இதில் தீனில் இப்படி இத்தனையாவது இத்தனையாவது அப்படின்னு நம்பர்லாம் சொல்லுவாங்க. இந்த பசங்க ஒரு 25 வருஷமாக நம்பர் குர்ஆனை பழகி விட்டான், அதை பூரா நம்பராக சுற்றுறான். அல் குர்ஆனில் 18-32 என்ன சொல்கிறான்னு தெரியுமான், முதல்ல 18 என்ன சூரான்னு சொல்கிறா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். அன்பர்களே, திருக்குர்ஆனை பார்த்து ஓதுவதற்கு வக்கற்ற சமூகம் குர்ஆன் ஆய்வாளரான இமாம்களை குறை கண்டது. அந்த குறைகளை கண்டதனுடைய விளைவுகளைத்தான் இன்றைக்கு நிற்கிற இவர்களை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். எவ்வளவு பாரம்பரியமான ஒரு நல்ல விஷயத்தில் நாம் இருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ளுகிறோம். அதிலும் ஃபத்வாக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு வட்டியை ஹலால் ஆக்கிவிட, நியாயப்படுத்திவிட, என்னமாவது ஒரு பெயரில் அதை சரி செய்துவிட துடிக்கிறார்கள். மதுவை என்னென்னவோ வகைகளில் பெயர்களை மாற்றி வைத்து ஒரு ஹலாலை ஆக்கிவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட நிறைய குற்றங்களை ஏதாவது ஒரு சப்ப கட்டு கட்டி, ஏதாவது ஒரு 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 முட்டு கொடுத்து தூக்கி நிறுத்தி அதை சரி பண்ணிடலாங்கிற முடிவுல நிறைய பேர். ஃபத்வா கொடுப்பவர்கள் சரியில்லை என்றால் நிறைய ஹராம ஹலாலாயிரும், கொஞ்சம் மிஸ் பண்ணோம்னா. அதனால் தான் சொல்லுகிறோம், நம்முடைய சட்ட நூல்கள் என்ன சொல்லி கொடுத்துச்சோ அந்த ஃபத்வாவையே கொடுங்க. நாம கொஞ்சம் ஏமாந்தோம்னா வட்டி ஹலாலாயிரும். நிறைய பேர் அது வந்து எந்த வகையான இன்சூரன்ஸுகளோ அல்லது வேறு ஏதாவது இந்த ஃபண்டுகளோ அதோ இதோ ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு இல்லையா. இந்த இன்றைக்கு உள்ள இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்,
நிறைய செய்கிறார்கள். சுருக்க கழிச்சு கூட்டி விடைய பார்த்தோம்னா லேசா வட்டி கலக்குது, ஆனா எப்படியாவது அதை ஜாயிசி ஆக்கிவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். இதுல சில மேதாவிகள் அப்பப்ப அறிக்கை வேற விடுறான், வங்கியில் வரும் வட்டிகள் பரவாயில்லை, தனிநபர்களிடம் வாங்கினால் தான் தப்பு. இதுல இன்னும் சில பேர் ரெண்டாவது ஏழை மக்கள்கிட்ட புடுங்கி திங்குது, அந்த வட்டி தான் கூடாது, இந்த வட்டியா இருந்தா ஓகே, அந்த வட்டியா இருந்தாலும் ஓகே. நம்முடைய கிதாபுகள் வட்டிக்கு வரை வரை சொல்லி இருக்கிறது அல்லவா. அந்த நிலையில இருந்து கொஞ்சம் நீங்கள் இறங்கினாலும் இன்னைக்கு வட்டி ஹலாலாகும், மது ஹலாலாகும், இசைக்கருவிகள் எல்லாம் ஹலாலாகும், எல்லா வாசலையும் திறப்பதற்கு ஆட்கள் தயார். இன்னும் அந்த வாசலை திறக்க முடியல, ஏன் தெரியுமா? நம்முடைய மதுகபுகள் கட்டமைத்திருக்கிற கிதாபுகளின் தரம் அப்படி, அந்த தரம் தான் இன்னைக்கும் ஹராம ஹராமா வச்சிருக்கு. சில பேர் முடிவோட வருவான், அஜர்த்திட்ட வரும்போதே மௌலவிட்ட எப்படியாவது இன்னைக்கு இவர்கிட்ட ஜாயிஸ்ன்னு சொல்ல வச்சிடணும் அப்படின்ட்டே வருவான். வந்து மௌலவி நான் ஒரு இது வாங்கி நான் ஒரு நாலு பேத்து கொடுக்குறேன்ல, அந்த நாலு பேர் இன்னொரு நாலு பேத்து கொடுக்குறாங்க, அவங்க நாலு பேர் வந்து இன்னொரு நாலு அட்ரஸுக்கு அதை இதுவாங்க, அப்போ இப்படி இப்படினா அப்புறம் கடைசியில் எனக்கு அந்த ஒவ்வொருத்தருந்து பங்கு வரும். இந்த நாலு பேத்துட்டு இருந்து வருதா, அப்புறம் அங்கிருந்து வருதா, எல்லாம் கொஞ்சம் நேரம் நிறைய சொல்லுவான். எல்லாம் சொல்லி முடிச்சு இது எப்படி கூடும் தானே, இவர் அசர் மௌலவி ஒரு மாதிரி தலை சுத்தி கூடுற மாதிரி தெரியுது, கூடாத மாதிரி தெரியுது. அவன் என்ன முடிவுல வந்திருக்கான் தெரியுமா, இந்த ஆளு கூடுன்னு சொல்லிடலாம், நேராக கொண்டு போய் அல்லாட்டையும் இந்த முஃப்தி அவர் இவரான பத்துவா கொடுத்தது, அதனால நீ நரகத்தில் ஏதாவது போடுறதா இருந்தா இவரை பிடிச்சிக்கோ. நான் அவர் ஜாயிஸ்ன்னு சொன்னார். இந்த ஜாயிஸ்ன்னு நம்ம வாயிலிருந்து வாங்கறதுக்கு சில பேர் அரை மணி நேரமா பேசிக்கிட்டே இருப்பான். இது இப்படி இல்லை இல்லை இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் அப்படி இப்படி 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 கொஞ்சம் ஏமாந்தா ஜாயிசாயம். அப்புறம் நம்ம ஏதாவது உதவி செய்யணும், காமத்துக்கு நேராச்சு இன்ஷா அல்லாஹ் பிறகு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு ஓடிடணும், இல்லைன்னா ஹராம் ஹலால் ஆயிடும். நிறைய இருக்கு இப்படி. இன்னைக்கு வந்து தொங்கு நிலை மசாலாக்கள் அதிகம், கொஞ்சம் ஏமாந்தம்னாலும் அந்த காலத்தில் அது வேற. அப்படி ரசூல்லாவெல்லாம் இப்போ இருந்திருந்தாங்கன்னா இப்படி சொல்லியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நிறைய தத்துவம் எல்லாம் பேசி ஒரு ஹராமை ஹலாலாக்க, ஒரு ஹலாலை ஹராமாக்க இந்த முயற்சிகள் தீவிரமாக இலங்கையில் மட்டுமல்ல உலகம் முழுக்க இப்படிப்பட்ட முயற்சிகள் நடக்கிற போது ரொம்ப எச்சரிக்கையாக நம்மை கட்டுக்கோப்போடு நம்முடைய மதுவப்புகளை சார்ந்த சட்டங்கள் தான் வைத்திருக்கிறது. அதிலிருந்து கொஞ்சம் நாம விலகினாலும் வேற மாதிரி ஆயிப்போம். என்னென்ன விவாதம் பண்றாங்க தெரியுமா, ஒரு வட்டியா ஜாயிஸ்ன்னு ஆக்கறதுக்காக. எங்க தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிமன்றத்தினுடைய பெரிய வழக்கறிஞர் ஒருத்தர், புகழ்பெற்ற வழக்கறிஞர், சமீபத்தில் மௌத் அவர், பெயர் வேண்டாம், அவர் ஆர்கியூமெண்ட் பண்றார் எங்கள்கிட்ட உலமாக்கள்கிட்ட, ஹசரத் குர்ஆன்ல வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் அய்மானுஹும்னு வருது. இல்லா அலா அஸ்வாஜிஹிம்னா உங்கள் மனைவிமார்களை தவிர, அடுத்து உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகளை தவிர. இன்னைக்கு அந்த அடிமை இருக்கா ஹசரத்? நாம சொன்னோம் எல்லாம் இல்லை, இன்னைக்கு அந்த அடிமையெல்லாம் இல்லை ஹசரத். இன்னைக்கு இல்லாத ஒன்று அல்ல குரான்ல வச்சிருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருந்தாலும் இன்னமும் புதுசா சொல்ல வர்றான்னு மட்டும் நமக்கு புரிஞ்சு போச்சு. இவன் எந்த கிணத்துல தள்ள போறான்னு தெரியல. ஹசரத் குரான் பூரா அவமாமருக்கு தைமானுக்கும் நிறைய இடத்துல வருது. அப்போ உங்களுடைய பாலியல் தேவைகளுக்கு, உங்கள் தாம்பத்தியத்தினுடைய தாகத்திற்கு மனைவி ஒரு தீர்வு, அடிமை ஒரு தீர்வு. இந்த மலக்கத்தைமானுங்கிறதுக்கு நீங்க வந்து இன்னமும் அந்த காலத்தினுடைய போர் அடிமைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, அப்ப குர்ஆன்ல உள்ள ஒண்ணு பல வருஷமாக நடைமுறையில அமல்ல செயல்பாட்டுல இல்லைன்னு சொல்ல வேண்டியது வரும். அது குர்ஆனுக்கே அவமானம். இவன் பலமா தள்ள போறான்னு தெரியுது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவன் பேச வர்றது தெரியுதா? ரொம்ப பயங்கரமா சொல்றான். அதனால அவமாமலுக்கு தைமானுகமுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லிட்டு இதெல்லாம் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறது தப்பு. சரிங்க வழக்கறிஞர், நீங்க வக்கீல் சார், நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இல்ல சிறுத்து, நம்ம ஊடுகளில் வேலைக்காரிகள் இருக்காங்கல்ல, வருது சப்ஜெக்ட், இந்த வேலைக்காரிகளை மாமலக்க தைமானுகம்ல சேர்த்துக்கிட்டா என்ன? எங்க வேலைக்காரிகளை மாமலக்கத்துனா
இல்ல வழக்கரம் சொந்தம், அதான் அது வலது கையில சம்பளம் கொடுக்கறேன் நானு, மாமலுக்கு தைமானுக்கும். அதனால சம்பளம் ஒன்னாம் தேதி ஆனா எண்ணி நான் தான் அந்த வேலைக்காரிகளுக்கும் கொடுக்கறேன். அந்த வேலைக்காரிகள்ல விதவைகள் இருக்கிற அங்க முத்தவப்பான்கா இருக்குது, முத்தல்ல காத்துகள் இருக்குது, சாதாரண இது இருக்குது. அப்போ மாமலுக்கு தைமானுகும்ல கொண்டு வந்து வேலைக்காரிகள் லிஸ்ட்ல நீங்க கொஞ்சம் உளமாக்கெல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணி இணைஞ்சிட்டீங்கன்னா எங்களை மாதிரி 60 வயசு ஆனதுக்கு அப்புறமும் இந்த தேவை உள்ளவங்களுக்கு ரொம்ப சௌரியமா போயிடும். ஆமா, வயசு 60-70 ஆச்சு, மனைவிக்கும் பக்கத்துல போக முடிய மாட்டேங்குது, அங்க சொல்லிட்டாங்க இந்த பக்கம் வராதுன்னு. அப்போ என்னதான் பண்ண முடியும்? இப்ப என்ன சொல்ல வர்றான் தெரியுமா? மாமலக்க தைமானுகும் மாத்துங்கிறான், மாத்து, கொஞ்சம் ஏதாவது அதுல வேற ஒரு பிரிவை எதையாவது சேர்த்து விடு. இப்படி சேர்த்து விட்டதுனால அவர் சொல்றது என்ன நன்மையாமா? குர்ஆனில் எல்லாமே இன்று வரை செயல்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். இல்லைன்னா குர்ஆன்ல உள்ள ஒண்ணு வந்து இன்னைக்கு ஆள் இல்லைன்னு சொல்ல வேண்டியது வருமில்ல. நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? உலமாக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆன் ஆயத்துக்களை கூட நாம கொஞ்சம் ஃபத்துவாக்கல்ல வளைஞ்சோம்னா மாத்தி விட்டுருவான், ஆயத்தையே மாத்தி விட்டுருவான், ஹதீஸ மாத்தி விட்டுருவான். அப்ப என்ன வரும்? தஹ்ரீமுமா ஒஹில்ல தஹ்லீலுமா ஹுரிம எல்லாம் உள்ள வந்துடும். அதனால் இந்த சட்ட பிரச்சனைகளுக்கு இடையில் ஷரியத்தை மிகவும் போராடி சரியாக பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தொகுத்தளித்திருக்கிற உசூலுகள் இருக்கிறதா இல்லையா? உசூலுல் ஃபிக்ஹ், அதை கையில எடுத்துக்கொண்டு முஃப்திகள் நின்றால் எந்த காலத்திலேயும் எதிர்வினையாக வரக்கூடிய எந்த மசாயில்களானாலும் நம்மாலே அதை சரி காண முடியும், சரியாக சட்டத்தை காப்பாற்ற முடியும். இன்றைக்கு அப்படி நிறைய இருக்கு. எங்க நாட்டில் ஒரு மௌலவி மேதாவி, அவருக்கு எந்த மதுகமும் பிடிக்காது, அவர் சமயத்தில் இப்படி எல்லாம் சட்டம் உண்டு. என்ன சட்டம்? ரஜிமு மொஹ்சினா இருந்தா, ஜினாவா இருந்தா ரஜிமு செய்யணும், ஜினா செஞ்சவனுக்கு ரஜிமு கல்லறிந்து கொள்ளணும். இவர் தனியா தத்துவம் கிளாஸ்ல, தப்சீர் கிளாஸ்ல வச்சு என்ன தத்துவம், ஒரு தடவை செஞ்சதுக்கெல்லாம் கல்லுல அடிச்சு கொள்ற அளவுக்கெல்லாம் சரியத்து இறக்கம் இல்லாத சரியத்து இல்லை. இது ஒரு தடவை உள்ளவனுக்கு இல்லை, அது அது அப்படியே பழகி போனவனுக்கு அந்த சட்டமா இருக்கும். யாரு இது? புது வியாக்கியானம், இது எந்த தப்சீர்லயும் இருக்காது. நீங்க இப்னு கதீர்ல பார்த்தாலும் கிடைக்காது, நிகழ்கால முஃபஸ்ஸிர்கள் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இது புதுசு. மார்க்கத்தை எடுப்பார் கைப்பிள்ளையை போல ஒவ்வொரு மசாயிலுக்குள்ளேயும் நுழைந்து சொந்த கருத்தை சொல்லுபவன் இன்றைக்கு அதிகமாகிவிட்டான். சொந்த கருத்தை சொல்லுபவன், அவனுக்கு மதுகபு பிடிக்கல, அவனுக்கு இமாம்கள் பிடிக்கல, அவனுக்கு சஹாபாக்கள் பிடிக்கல, என்ன வழி? குர்ஆனுக்கு. எந்த சஹாபியாவது குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ இப்படி எல்லாம் விளக்கம் சொல்லியிருப்பாங்களா? மாரிஃபுல் குர்ஆன்ல முஃப்தி முஹம்மத் ஷஃபி சகோதரர்கள் ஆரம்பத்தில் முன்னுரையிலேயே எழுதுவார்கள் அல்லவா, அந்த பிரபலமான நபிமொழி, யாராவது குர்ஆனுக்கு முன்னோர்களால் தரப்படாத ஒரு விளக்கத்தை இவனாக தந்து அது சரியாக போனாலும் அவன் வழிகேடன். சரியாக போனாலும் மன் கால ஃபில் குர்ஆனி பிரஈஹி ஃஅஸாப ஃபக்கத் அக்தா, குர்ஆன்ல தன் சொந்த அறிவை கொண்டு வந்து புகுத்துகிறான், புகுத்தியவன் அது அது என்னவோ கேட்கறதுக்கு சரியாகவும் இருக்கு, சரியாத்தான் சொல்லியிருக்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் முன்னோர்களுடைய தஃபாசீர்களை கையில் எடுக்காமல் நீ சொந்தமாக பேசியது தவறு என்கிற நம்முடைய நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக இல்லை என்றால் காலப்போக்கில் எல்லாவற்றையுமே இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி விடுவார்கள். எத்தனை கேள்விகள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு தோன்றிக் கொண்டிருக்கிறது, அதுவும் குறிப்பாக மதுகபுகளை மறுப்பவர்களால். அவங்க வந்து கேட்டு கேட்டு மதுகபு மறுப்பாளர்களுக்காக நீங்கள் உங்கள் சட்டங்களை உங்களுடைய மதுகபுகள் சார்ந்த ஃபத்வாக்களை மட்டும் மாற்றி விடாது, அதுல தெளிவா இருக்கணும். முதல்ல கேட்கறவங்க கரெக்டா கேட்கணும், எல்லாத்திட்டையும் கேட்டுற முடியாது ஃபத்வா, எல்லா மூலவீட்டையும் ஃபத்வா கேட்டா அது சரிப்படாது. அந்த தரத்திலே யார் தருவார்களோ அந்த தரத்துல உள்ளவங்கள்ட்ட கேட்கணும். சும்மா இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கேட்க முடியுமா? பாக்குறதுக்கு இவரு ஆலிம்சா மாதிரி இருக்கார். அந்த மாலிக் மதுஹபுல மிகப்பெரிய மார்க்க அறிஞர் அல்லாம அப்துல் ரஹ்மான் இப்னுல் காசிம், அப்துல் ரஹ்மான் இப்னுல் காசிம் சின்ன பையன், அவர் ஒரு 10 வயசு பையன்,
அவங்க வீட்டுக்கு அவங்க பாப்பா பெரிய ஆலிம், எல்லா உலமாக்களும் வருவாங்க ஓதுறதுக்கு அந்த காலத்தில். அப்போ வந்து என்னன்னா, உலமாக்களுக்கான அடையாளம் என்ன தெரியுமா, இந்த நீண்ட தோப்பு போடுறோம்ல அபா தலப்பா, பெரிய தலப்பா. அப்புறம் கழுதையில் போவாங்க, இதுதான் அடையாளமே. கழுதையில் போகிறதும் பெரிய தலப்பா, ஒரு வெள்ளை உடுப்போட பெரிய வெள்ளை தலப்பாவோட கழுதையில் வந்தால் கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான். அவர் ஆலிம், அவர் மௌலவி. இந்த பையனுக்கு அஜர்த் ஆகணும்னு ஆசை, மௌலவி ஆகணும்னு ஆசை. எல்லாம் உலமாக்களும் வீட்டுக்காக வர்றாங்களே, யார்கிட்டயோ வாங்கி ஒரு பெரிய இதையும் போட்டுக்கிட்டான், ஒரு பெரிய தலப்பாவையும் கட்டிக்கிட்டான். அங்கே வெளியில் யாரோ நிறுத்தி வச்சுருந்தாங்க கழுதை, அதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். அவனுக்கு கழுதையில் அவனுக்கு போக போக மனசுக்குள்ள ஒரு ஒரு பெரிய ஃபஹ்ர், நம்மளும் ஓரளவு மௌலவி ஆகிட்டோம், தலப்பா கழுத. அதில் ஒரு சிக்கல் இருக்கு, என்னன்னா இந்த மாதிரி கழுதையில் உட்காந்து தலப்பாவோட அஜர்த்து கெட்டப்பில் போனால் பொதுமக்கள் நிறுத்தி ஃபத்வா கேட்பாங்க. இது இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறான் இந்த பையன், ஒரு அம்மா வழியில் நின்றுச்சு கையை காட்டிருச்சு, டவுன் பஸ்ஸு சிட்டி பஸ்ஸுக்கு கையை காட்டுற மாதிரி தான் ஆலிம்சாக்களுக்கு. முதல்ல எல்லாம் அப்போ இது ரூமுக்கு வந்து பள்ளியாசலில் வந்து கேட்குறதெல்லாம் இல்லை, மௌலவி ஸ்டாப் எனக்கு மசாலா இருக்கு, ஹிந்தி மசாலான்னு ஆரம்பிச்சு கேட்பாங்க. இப்போ இந்த பையனை ஒரு அம்மா நிறுத்தி வச்சு, ஐயுஹல் ஆலிம் அல் முஸ்தஹாபத்து கைஃப தஃஅலு ஃபீ ஸலாத்தியா, யாரு முஸ்தஹாபனா தெரியும் இல்லையா, சரியான இரத்தப்போக்கு தாறுமாறாக இருப்பவள், இரத்தப்போக்கு தாறுமாறாக இருப்பவள் எப்படி தொழுகுவாள். இந்த பையனா யோசிச்சான், சரியா போறவளுக்கே எப்படின்னு எனக்கு தெரியாது, அவன் முஸ்தஹாலாவெல்லாம் இல்லை, சரியான ஹாயிலாவா இருந்தாவே அவளுக்கு என்ன மசாலா கைப்பத்தப்படு பி செலாத்தியான்னு முழுசா சொல்றதுக்கு எனக்கு தெரியாது. இதுல வேற அல் முஸ்தஹாலத்து கைப்பத்தப்படு பி செலாத்தியா அப்படின்னு ஒன்று இவர் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ பத்மா கொடுத்தாலும் நம்ம கேட்குது, நிறுத்திருச்சு. அப்போ மெதுவாக சொல்லிட்டார், நான் வந்து மௌலவியெல்லாம் இல்லை, அவங்க ட்ரெஸ்ஸு தலப்பா கழுதை எல்லாம் வாங்கி அப்படி ஒரு கெட்டப்பில் வந்தேன். இந்தம்மா இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்லிச்சான், ஆ பகலத்தும் தற்கபு பகலத்தன், ஒரு கழுதை இன்னொரு கழுதை மேலே போகுதா, எனக்கு அது தெரியலை. நான் வந்து போறது வந்து மௌலவின்னு நினைச்சேன், பார்த்தா பகல துண் தற்கபு பகலத்தன், இது வந்து ஒரு கழுதை இன்னொரு கழுதை மேல போகுது என்று பதில் சொன்னதான். என்னன்னா தோற்றத்துல சரியா பாக்குறவங்க எல்லாத்துட்டையும் பத்துவா கேட்க முடியாது, இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் எனக்கு ஒரு பத்துவா எனக்கு ஒரு பத்துவான்னா போற போக்குல எதையாவது சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். தோற்றம் அல்ல, இவர்கள் சரியான கிதாபுகளை பார்ப்பவர்கள், இவர்கள் சரியாக அகீதாக்களிலே உள்ளவர்கள், இவர்கள் இப்படித்தான் இந்த சட்டங்களை அணுகுவார்கள் என்று யாரிடம் தெரிகிறதோ நீங்கள் அவர்களைத்தான் அணுக வேண்டும். இல்லைன்னா அப்புறம் இந்த அம்மா மசாயில் கேட்டா. ஆனா ஒண்ணு, அந்த அப்துர்ரஹ்மான் காசிம் கழுதியில வந்து ஒரு திரும்பி வந்தார் இல்லையா, அங்க ரெண்டு விஷயம் முக்கியமானது. என்ன தெரியுமா, ஒண்ணு தெரியுது, இல்மு படிக்காம கழுதையில உட்கார்ந்தான்னா அவன் கழுத அந்த காலத்துல, இல்மு இல்முடைய முக்கியத்துவம். இன்னொன்னு தெரியுது, என்ன தெரியுமா, திரும்பி வந்தவர் அவங்க வாப்பாட்டு சொன்னார், நான் இனிமேல் ஆலிமாகாம இந்த தெருவு பக்கம் நான் போக மாட்டேன், என்னை எப்படியாவது ஆலிமாக்குனார். 18 வருஷம் ஓதினார், நாம் இன்னைக்கு 7 வருஷத்துக்கே முக்கிறோம். 7 வருஷத்துக்கு அப்புறம் அப்புறம் ஃபுனூனு வேற ஓதணும், எந்த ஃபுனூனு ஓத, ஓ 7 வருஷம் 8 வருஷத்துக்கு கஷ்டப்படுறோம், 18 ஆண்டு காலங்கள் ஓதி முடித்து இன்றைக்கு வரையும் மாலிக் மதுகபினுடைய முக்கியமான அலாமுகளில் உலமாக்களில் ஒருவராக அவர் அறியப்படுகிறார், ஃபதாவாக்களில் அவருடைய அக்வாலுகள் முழைத்தவராக எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் நீண்ட கால கல்வி. அப்போ கேட்பவர்கள் யார் என்பதை முடிவு செய்து கேட்டால்தான் ஃபத்வாக்கள் என்பது மிகச் சரியாக வரும். என்ன இப்போ கேள்விகள் எப்படி வேண்டுமானாலும் வரல, இந்த அம்மா கேட்ட மாதிரி. பொதுவாக நாம் உலமாக்கள் இங்கே இருக்கிறதும் 90% உலமாக்கள் மாதிரி தான் தெரியுது, இல்லை இந்த நாட்டினுடைய ட்ரெஸ் அமைப்பு அப்படியா, உலமாக்கள் எல்லாம் தெரியல. ஏன்னா நிறைய கேள்விகள் நம்மள்கிட்ட வருது, அறிவார்ந்த கேள்விகள் வந்தால் நாமளே முதாலா செய்கிற மாதிரி வரும், அது ஒரு பெரிய பாக்கியம். இது அப்படியும் வந்து துளையாது, சமயத்தில் அன்னைக்கு தான் பள்ளிவாசலுக்கு வருவான். சவுதியில் உள்ள ஒரு ஆலிம் சொந்த அனுபவம் ஒன்று சொல்லியிருக்காரு, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு உட்காந்துட்டு என்னமாவது கேளுங்கன்ட்டாரான் ரம்ஜான் 1 அன்னைக்கு, அவன் அன்னைக்கு தான் வந்திருக்கானா எவனோ ஒருத்தன், இது ஒரு நகைச்சுவை.
அன்னைக்கு தான் வந்திருக்கான் பள்ளி ஆசிரியர். அவன் கேட்டானா, ஆலிம் இதா ஜா ரமலானு ஃபமாதா நஃபல், மாதா நஃபல் நஸூம் இன்ஷா அல்லாஹ், ரம்ஜான் வந்தா என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்கான், நோன்பு வைக்கணும்னு இருக்கார் இவர். அவன் அடுத்து கேட்டிருக்கான், இதா அதனா ஷஹ்ருல் ஹஜ் ஃபமாதா நஃபல், ஹஜ்ஜுடைய மாசம் வந்தா என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்கான். இப்ப பிரச்சனை சொல்லிட்டாரு, நஹஜ்ஜு வ நஅத்தமிரு இன்ஷா அல்லாஹ், ஹஜ் பண்ணலாம் உம்ரா பண்ணலான்ட்டார். அவன் அடுத்து கேட்டிருக்கான் என்னன்னு, ஹஜ்ஜும் ரம்ஜானும் ஒன்னா வந்தா என்ன செய்யறது? அவர் சொன்னார், உன் தலையில மண் அள்ளி போடு. எங்க இதான் ரம்ஜான் ஹஜ்ஜு முஜ்தமிஐன், ரெண்டு ஒன்னா வந்த, ரெண்டு ஒண்ணு எங்க ஒன்னா வரும்? அதாவது மக்களை மட்டும் கேள்வி கேளுங்கன்னு விட்டோம்னு வைங்களேன், நீங்க கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டா நாம ஓதனதெல்லாம் மறந்து போய், அப்ப கேட்கிற கேள்வியில எல்லாம் தொலைஞ்சது, என்னென்னமோ கேட்பான். எங்க நாட்டில் ரொம்ப பிரபலமானது ஒண்ணு என்னன்னு, மௌலவி உங்க இங்கேயும் ஃபேமஸா இருக்கும் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி, மௌலவி பேசினாரா, சுவனத்தில் எல்லாம் கிடைக்கும். ஒரு ஆள் எஞ்சி கேட்டா, பீடி கிடைக்குமா, சிகரெட்டு கிடைக்குமா? அஜர்த்து சொல்லியிருக்காரு, கண்டிப்பா கிடைக்கும், ஏன்னா எல்லாம் கிடைக்கும் இருக்கு, கண்டிப்பா கிடைக்கும், பத்து வைக்கிறதுக்கு நரகம் போகணும். ஆர் யூ ரெடி? அதாவது கேள்விகள் தாறுமாறாக இந்த சமுதாயத்தில் வரும், சில நேரம் நகைப்பிற்குரியவை, சில நேரம் விபரீதமானவை, சில நேரம் நமக்கே விவரம் தெரியாமல் நாம் கிதாபுகளை தேட வேண்டியவை, அல்லது நம்முடைய உஸ்தாதுமார்கள் மூத்தவர்களுக்கு ஃபோன் செய்து, எங்க மஹல்லாவில் இப்படி ஒரு பிரச்சனை, எங்களுக்கு இப்படி ஒரு ஃபத்வா கேட்குறாங்க, நாங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்றது, நாங்கள் இதுக்கு என்ன கிதாபு பார்க்கறது என்று கேட்க வேண்டிய சூழ்நிலை. மொத்தத்தில் ஃபத்வாக்களை, நமது கிதாபுகளை, நமது பாரம்பரியத்தை பார்த்து யார் தருகிறார்கள் சொல்லுகிறார்கள் என்று தெரிகிறதோ அவர்களிடம் கேட்டால் சரியான பாதையிலே போவதற்கு நமக்கு வழி கிடைக்கும், இல்லாவிட்டால் தாறுமாறாக ஆகிவிடும். இன்னொன்று, இந்த ஃபத்வாக்களில் சமரசம் வேண்டாம், சமரசம் வேண்டாம். மார்க்கத்தினுடைய ஹராம் ஹலாலில் சமரசம் செய்ய முடியாது. எனக்கு முன்னாலே பேசிய அகமது மௌலவி சொன்னது போல, அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள், மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் சிறையில் போய், எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? அபூ ஹனீஃபா இமாமினுடைய ஜனாசா சிறையில் இருந்து வந்தது வரலாறு. மாலிக் இமாம் சிறையில் அடைக்கப்பட்டது அல்ல, நீண்ட போராட்டத்திற்கு பின், மக்கள் போராட்டத்திற்கு பின் இமாம் மாலிக் வெளியே வருகிற போது கூட்டு வச்சு கவர்மெண்ட் கழுதையில் உட்கார வச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்துனாங்க. ஒரு குற்றம் செய்தவனை ஊருக்குள்ளே கழுதையில மொட்டை அடித்து புள்ளி வைத்து அவனை தெருவில் இருக்கிற சிறுவர்கள் எல்லாம் கல்லெடுத்து எரியும் வண்ணம் அவமானப்படுத்துவதற்கு கழுதை ஊர்வலம் அனுப்பி வைக்கப்பட்டது இமாம் மாலிக்கை. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நாம் போட்ட கையெழுத்துல வாபஸ் வாங்க மாட்டேன், நேத்து நான் என்ன ஃபத்வா கொடுத்தனோ இது இன்னைக்கும் அதுதான் ஃபத்வா. இமாம் மாலிக் கழுதையில போக போக சிறுவர்கள் பின்னாலே துரத்த துரத்த சொன்னார், மல்லா மை யாரிஃபுனி ஃபஹுவ யாரிஃபுனி வ மல்லா யாரிஃபுனி ஃபஅரிஃபு அன மாலிக் இப்னு அனஸ் குல்து அகூலு மா குல்து அம்ஸி. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா நேத்து சொன்னதை தான் சொல்றேன், மாத்தி சொல்ல மாட்டேன். ஜெயில போடு, கழுதையில் அனுப்பு, சின்ன பசங்களை விட்டு கல்லில் ஆடி, மை யாரிஃபுனி ஃபஹுவ யாரிஃபுனி, என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் யாருன்னு நல்லா தெரியும், உம் அல்லா யாரிஃபுனி, யாருக்கு என்னை பற்றி தெரியலையோ, ஃபாலமுவான மாலிக் இப்னு அனஸ், நான் தான் மாலிக் இமாம், நேற்று சொன்னதையே இன்றைக்கும் சொல்லுவேன். யாரு? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. இவர்களெல்லாம் சிறைக்கு சென்று சந்தித்ததற்கு என்ன காரணம்? தலைகீழாக தொங்க விட்டிருந்தார்கள் அகமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி, தலைகீழாக தொங்க விட்டிருந்தார்கள். இன்னைக்கெல்லாம் மௌலவிகள் உட்பட சமுதாய தலைவர்கள் உட்பட இந்த கஷ்டங்களை எல்லாம் கூட அனுபவிக்கலையே. இமாம்கள் இந்த கஷ்டங்களை அனுபவிச்சதுக்கு பின்னாடி என்ன காரணம் தெரியுமா? அவங்க கொடுத்த ஃபத்வா தான், அவங்க கொடுத்த ஃபத்வா. நான் இந்த ஃபத்வால இருந்து வாபஸ் ஆக முடியாது. நீ என்ன வேணாலும் அடிச்சுக்கோ, என்ன அகமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாற்றில் வருகிறது, அவர்களை அடித்ததை போல யானை அடிக்கப்பட்டிருந்தால் யானை அழுதிருக்கும். அவ்வளவு அடி, முட்டி தேயாடி. இந்த உலகத்தில் அகமது பின் ஹம்பலை மௌத்தாக்குவதற்கு முன் நான் காண வேண்டும் என்று பிரார்த்திக்கிற பல கோடி மக்கள், ஆனால் ஜெயிலுக்குள்ள அந்த அடி,
முட்டு உடையும் வண்ணம் ஆடி ஒரு ஜெயிலுக்குள்ள போட்டிருந்தாங்க. ரஹ்மத்துல்லாஹி ஒரு இடத்துல ஒரு செய்தியை பற்றி குறிப்பிடுகிற போது உண்டு, எழுதியிருக்கிறாங்க, அகமது நம்பல் கூட இன்னொரு திருடனை ஜெயில போட்டிருந்திருக்காங்க, இவரை அடிக்கிறத அடியை பார்த்துட்டு அவன் அழுவறான், யாரு திருடன், அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அகமது நம்பல் ரஹ்மத்துல்லாஹிட்ட அவன் தான் சொல்லியிருக்கான், பாய் ஏதோ கேட்கறாங்க கையெழுத்து போடு கையெழுத்து போடுன்னு, போட்டுற வேண்டியதானே, இல்லை இது எங்கள் மார்க்கத்தோட சட்ட பிரச்சனை, குரான் படைக்கப்பட்டதுன்னு எழுதி கையெழுத்து போட சொல்கிறான், நான் ஏற்கனவே அது இல்லைன்னு சொல்லி நான் கொடுத்துருக்குறேன், அதை வாபஸ் வாங்க பண்ண சொல்கிறான், ஷரியத் சட்டங்களில் சமரசத்துக்கு இடம் இல்லை. இல்லையா இந்த அளவுக்கு உன்னை அடிக்கிறானுங்களே அதனால சொல்கிறேன். அகமது நம்பல் திரும்பி கேட்டாங்க அவன்கிட்ட, நீ எதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்கேன், நான் திருடிட்டு வந்திருக்கேன், சரி போலீஸ்காரன்ட்டு நான் திருடிட்டேன்னு சொல்ல வேணும், ரொம்ப அடிபடுங்க, ஒரு அசத்தியத்தில் இருக்கிற நீ கூட ஒப்புக்கொள்ளாத போது ஒரு சத்தியத்தினுடைய சட்டத்தை சொன்ன நான் எப்படி வாபஸ் வாங்குவேன், நான் எப்படி ஒத்துப்போவேன். நாலு இமாம்களும் சட்டங்களுக்காக தன் வாழ்க்கையை போராட்டக்களமாக சந்தித்தவர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 54 வயசு 54 வயசு எல்லாம் மௌத்தாகிற வயசா சொல்றாரு சில நேரம் அவங்க போட்டிருக்கிற பைஜாமால கால் சட்டை அணிவார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, மூலவியாதியின் காரணமாக குத்த வச்சு எழுதுவாங்க, சில நேரம் இரத்தத்தை வந்து நான் அவங்களுடைய ஃபேண்டில் அவங்களுடைய பைஜாமால கால் சட்டையில் பார்த்துருக்கேன். கடைசி ஆக ஆக உம்முனுடைய அவுராக்குகள் 1000 பக்கத்தை தாண்டினப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா, ஒழுது காலில் மோசா போட்டிருப்பாங்கல்ல அது வரைக்கும் ரத்தம் வழிஞ்சு நான் பார்த்துருக்கேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி குத்த வச்சு உட்கார்ந்து உம்மை எழுதி இந்த உம்மத்திற்கு அர்ப்பணித்த பெருமை டோட்டலாக இமாம் ஷாஃபியின் சட்டத்தை புரிய அவர்களுடைய கவுலே கதீபுகளை விளங்க ஒரு ஹுஜ்ஜத்து போதும், அவர்களுடைய கவுலே ஜதீதுகளை விளங்க ஒரு உம்மு போதும், ஒரு ஹுஜ்ஜத்தும் ஒரு உம்மும் ஒட்டுமொத்தமாக இந்த உம்மத்திற்கு வழிகாட்டும், வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிய கால் சட்டையிலிருந்து என்ன எந்திரிச்சாங்கன்னா முடிக்கணும்னு அர்த்தம், ஒவ்வொருத்தரா லேசா, பொதுவாக மேடைகளில் பழக்கம் இருக்குது, திடீர்னு ஒருத்தர் இப்படி லெஃப்டில் வருவார், அப்படி ஒருத்தர் ரைட்டில் போவார், அப்படின்னா கொஞ்சம் பசி அதிகமாயிருச்சு நீங்கள் தயாராகிருங்கன்னு அர்த்தம். எங்கள் நாட்டில் சில பேர்லாம் சீட்டு கொடுப்பான், இன்னும் சில பேர்லாம் ரொம்ப கண்ணியமாக ஒரு வேலை செய்வாங்க, என்ன தெரியுமா, ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வச்சுருவாங்க, தமிழில் தண்ணி காட்டுறது தண்ணி காட்டுறதுன்னு ஒரு பழமொழி இருக்குது, தண்ணி வச்சிட வேண்டி கயிறு. நான் ஏறத்தாழ முடிவை நெருங்கி கொண்டிருக்கிறேன், சொல்லுவது சொல்லி முடித்து விடுகிறேன். மிஸ்ரில் உட்கார்ந்து கொண்டு 4 வருஷம் பின்னாலே ரத்த போக்குக்கு இடையிலே போராடி எழுதப்பட்ட சட்டம் இந்த உம்மத்தினால கைவிடப்படக்கூடாது, இந்த உம்மத்தை அதை நகர்த்தி வைக்க கூடாது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் அந்த அவுராக்குகளை எல்லாம் எழுதி முடிக்கிற போது. இன்றைக்கு ஜம்முனு கிதாபில் உம்முன்னு சொல்லி அழகான சவுதி பிரிண்ட்ல இன்னைக்கு இப்படி புரட்டுறமே, அந்த ஓலையில எழுதுகிற போது முன்பக்கம் கருப்பு மை, அவர்களுக்கு பின்னாலே இரத்த சிவப்பு. யோசிக்க வேண்டும், 4 பெரும் இமாம்கள் யாரும் சொகுசாக ஏசி அறையில் உட்காந்து கிதாப் எழுதல, வாழ்க்கை போராட்டமாக பணயம் வைத்து எழுதியவர்கள். இன்னைக்கு போனவன் வந்தவனெல்லாம் இமாம்களை பற்றி எல்லா இமாம்களையும் பற்றி சர்வசாதாரணமாக மேடையில் போட்டு பேசுறானே, இந்த அளவிற்கு உள்ளவர்கள் அல்ல இமாம்கள். கல்வி என்றாலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தான். நீங்கள் சார்ந்திருக்கிற மதுஹபின் அகமியம் புரிய வேண்டும் என்பதற்கு சொல்லுகிறேன், இமாம் ஷாஃபியின் மீதான உங்களுடைய அழுத்தமான பதிவு உங்களுக்கு இருக்கணுங்கிறதுனால சொல்றேன். இதே ரபி இப்னு சுலைமான் கனவு பார்க்கிறார், கனவு தான் என்ன கனவு வேணாலும் வரலாமே, திடீர்னு ஒரு கனவு, கனவுல பார்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போயிட்டாங்க,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போய் ஜனாசா போகுது. அவர் முழிச்சு உட்காந்துக்கிட்டார். இது என்னது, யார் யாரோ பக்கத்து வீட்டில் அவர் இவர் மல்லியாச்சன் முத்தவள்ளி செக்ரட்டரி யாராரோ மூத்தாகிற மாதிரி பார்த்தா பரவாயில்ல. இது என்னமோ, இதில் யார் இது ஜனாசா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜனாசா. ஊரில் இருப்பதிலேயே பெரிய ஆலிமாக அபிரு ரூயாவாக இருக்கிற ஆலிம் பெருமகனாரிடத்தில் போய் விடிந்தால் வெள்ளிக்கிழமை வியாழன் அந்த இரவு பின்னேரம் கண்ட கனவு, வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுகையை முடித்து விட்டு போய் ஆதமுடைய ஜனாசா போகிற மாதிரி கனவு கண்ண, கனவுக்கு தழுவீர் வேண்டும் என்றார்கள். அந்த ஆலிம் பெருமகன் பட்டென்று சொன்னார், ஆதமை கனவிலே பார்க்கிறார்கள் என்றால் இல்மு என்று அர்த்தம். அல்லம ஆதம அல் அஸ்மா அக்குல்லகான்னு சொல்லித்தான் ஆதமின் வரலாறு தொடங்குகிறது. ஆதமுக்கு குர்ஆனிலே இல்ம் என்று தழுவீர் உண்டு. இல்மு ஜனாசாவாக போவதை நீ பார்த்திருக்கிறாய், விசாரித்து பார். இமாம் ஷாஃபி மௌத்தாகி இருப்பார். போய் கடைசியில் இப்போ வந்தால் டப்புன்னு போட்டுருவாங்களே, போயாச்சா உடனே இன்றைக்கி வாட்ஸ்அப்பில். ஆனால் அன்னைக்கு தகவல் வர தாமதமானது, அன்றைக்கு மாலை செய்தி கிடைக்கிறது. வியாழக்கிழமை இரவு இமாம் ஷாஃபி வஃபாத்தாகி விட்டார்கள். விடிந்தால் வெள்ளி என்ன தழுவீர் தெரியுமா, கல்வி கல்வி பிணமாக போகிறது, கல்வி ஜனாசாவாக போகிறது. அவர்கள் இறக்கிற போது அது டோட்டலாக இல்மு இறந்ததற்கு சமம். மௌத்தில் மௌத்துல் ஆலிமி மௌத்துல் ஆலம் என்று சொல்லுவார்கள் அல்லவா, கல்வியின் இறப்பிற்கு இமாம் ஷாஃபியின் இறப்பு சமன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் யோசிக்க வேண்டும், நாம் எவ்வளவு பெரிய இமாமை, எவ்வளவு பெரிய சட்டங்களை சார்ந்து வாழுகிறோம். இதனுடைய மரியாதைகள் நாம் உணரப்பட வேண்டும். 4 வருஷம் மிஸ்ரில அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. உம்மை எழுதி முடிச்சு முடிக்க வேண்டியதான், எழுதி முடிச்சு நானும் பேசி முடிச்சு எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா. நாம் சார்ந்திருக்கிற முன்னோர்கள், நாம் சார்ந்திருக்கிற சட்டங்கள், நாம் சார்ந்திருக்கிற வழிமுறைகளை எந்த காலத்திலும் சமரசம் இல்லாமல் அவைகளை பின்பற்றி வாடுவதற்குள்ள நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.